அண்மை செய்தி, பிஎஸ்டியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. கே பி பார்க் தரமற்ற குடியிருப்பு குறித்த வழக்கை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் மதி. மதி வணக்கம். பிஎஸ்டியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். சென்னை புளியந்தோப்பு கே பி பார்க் பகுதியில் 2016 12 கோடி ரூபாய் செலவில் 1920 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இவை தரமற்றதாக இருப்பதாக கூறி குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்ததால் சென்னை ஐஐடி குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் தரமற்ற வகையில் குடியிருப்பை கட்டிய பிஎஸ்டி கட்டுமான நிறுவனத்தை தடைப்பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும், அந்த நிறுவனத்திற்கு இனி அரசு ஒப்பந்தங்கள் வழங்கக்கூடாது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் பிஎஸ்டி நிறுவனத்துக்கு எதிராக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பிஎஸ்டி நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது. அந்த நோட்டீஸில் உங்கள் நிறுவனத்தை ஏன் தடைப்பட்டியலில் சேர்க்கக்கூடாது என விளக்கம் அளிக்குமாறு பிஎஸ்டி நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து பிஎஸ்டி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது 90% அந்த தரமற்ற பகுதிகளை சரி செய்யும் பணி 93% முடிந்து விட்டதாகவும் பிஎஸ்டி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி பிஎஸ்டி நிறுவனத்தை தடைப்பட்டியலில் சேர்த்து பணிகள் மேற்கொள்ள தடை விதித்தால் அதன் சீரமைப்பு பணிகள் ஸ்தம்பிக்க செய்துவிடும் என கூறி அந்த நிறுவனத்திற்கு எதிரான நோட்டீஸிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மனு இன்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தாக்கல் செய்த மனுவில் ஏற்கனவே அந்த நிறுவனத்துடன் செய்த அந்த ஒப்பந்தத்தில் பிரச்சனைகளை இந்த நிறுவனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் உள்ள பிரச்சனைகளை சமரச மையத்தின் மூலம் தீர்ப்பு கொள்ளப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க தேவையில்லை என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் எனவும் சமரச மையம் விசாரிக்க தேவையில்லை என்றும் கூறி அரசினுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். மேலும் இந்த மனு மீதான விசாரணையை வரும் 2 தேதிக்கும் ஒத்திவைத்திருக்கிறார்.